Hi students, இன்னைக்கு நம்ம யூனிட் 8 ஓரியண்டடாக இருக்க டாபிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 8-ஐ ஒரு 3 செக்ரிகேஷன்ஸாக வந்து பிரிக்கலாம். ஸோ தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி ஓரியண்டடான சர்டைன் டாபிக்ஸ் இருக்கும், அட் லாஸ்ட் வந்து ஆர்கியாலஜி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஹிஸ்ட்ரி ஓரியண்டடான டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் மேஜராக என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது. அப்போது விடுதலை போரில் வந்து தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களோட பங்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த தான் இன்றைக்கி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். ஸோ விடுதலை போரில் ஒட்டுமொத்தமாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது தான் வந்து விடுதலை போர் அப்படின்னாலே நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம அந்த டைம் பீரியட்லேருந்து, அதாவது 1885 1947 வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தான் நம்ம வந்து இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே டைம் பீரியட்னால் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்க போகிற டாபிக் தான் ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்றது. ஸோ அப்போது 1885 தான் வந்து தமிழ்நாட்டோட பங்கு வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. 19th century என்னாச்சு அப்படின்னா வந்து தமிழ்நாட்டோட பங்கு அப்படின்றது வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் முன்னாடி பிரிட்டிஷை எதிர்த்ததுலேயும் ரொம்ப முன்னோடியாக இருந்த ஒரு இடம் எது அப்படின்னா வந்து தமிழகம் தான். அதை தான் நம்ம பாலேக்கா ரிபல்ஷன் அப்படின்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் வந்து லேட்டர் ஆன் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த 19th and 20th century வந்து தமிழ்நாட்டோட பங்கு இண்டிபெண்டன்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அப்போ 19th century பாதியிலிருந்து அதே மாதிரி 20th century இந்த டைம் பீரியடில் வந்து தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் உருவாச்சு, இந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக எடுத்தாங்க, அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து சர்டன் லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு தலைவர்களும் தமிழ்நாட்டுக்காக இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டில் என்ன பங்கு வகித்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 1835 வந்து இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வந்து கோர்ட் லாங்குவேஜாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இந்தியாவில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க 1835. ஸோ அப்போ யார் லார்டாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது லார்ட் வில்லியம் பென்டிக் அப்படின்றவர் வந்து இந்தியாவில் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். வில்லியம் பென்டிக். ஸோ லார்ட் வில்லியம் பென்டிக் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவாக இருந்தப்ப 1835 இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜை வந்து கோர்ட் லாங்குவேஜாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மூலயமா வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா ஃபுல்லாக பரவுது. ஸோ இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷனில் வந்து அதிகப்படியான மேல்தட்டு மக்கள், இந்தியாவை சேர்ந்த அதிகப்படியான மேல்தட்டு மக்கள் வந்து படித்து படித்த இளைஞர்களாக வெளியில் வராங்க. அப்படி வெளியில் வந்த இளைஞர்கள் மூலயமா ஆரம்பிக்கப்பட்ட நிறைய ஆர்கனைசேஷனில் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா 1852 மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இந்த விஷயம்தான், இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான் தமிழ்நாட்டில் மக்களுக்காக முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். 1852 February 26 இன்றைக்கி தான் ஆரம்பிக்கிறாங்க மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சென்னை சுதேசி சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னை சுதேசி சங்கம் இல்லைனா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 February 26 அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இதுக்குன்னு ஒரு ஃபவுண்டர் இருப்பார். இதை ஆரம்பித்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது இதை ஆரம்பித்ததில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டு பேர். ஒருத்தர் கஜுலு லக்ஷ்மி நரசு. கஜுலு லக்ஷ்மி நரசு அப்படின்றவரும் ஸ்ரீனிவாசனார். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா பெரும் வணிகர்கள், அதாவது தமிழகத்தை இல்லைனா மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்த ட்ரேடர்ஸ் இல்லைனா மர்ச்சன்ட்ஸ் தான். யார் அப்படின்னா
லக்ஷ்மி நரசு அப்படின்றவரும் ஸ்ரீனிவாசனார் அப்படின்றவங்களும். ஸோ ஒரு நிறைய ட்ரேடர்ஸ் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அப்போ இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், ஏதாவது கொள்கைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அப்போ இவங்களோட கொள்கைகள் என்ன, இவங்க மக்களை பிரதிநிதியாக வச்சு என்ன மாதிரியான கொள்கைகளை முன் வச்சாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இவங்களோட மிக முக்கியமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னா வந்து டாக்ஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதிகப்படியான வரிகளை வந்து வாங்கிட்டுருக்கீங்க, அந்த வரிகளை வாங்குறதுலையுமே என்ன மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா சித்திரவதை பணி. அதாவது ஒரு விவசாயி இருக்காரு அப்படின்னா அவருக்கு அதிகப்படியான வரிகளை செலுத்துறீங்க. ஸோ இன்கேஸ் அவரால் வந்து அந்த வரிகளை உங்களுக்கு கொடுக்க முடியல, அவர்களால் டாக்ஸை வந்து உங்களுக்கு பே பண்ண முடியல அப்படின்னா வந்து அவரை டார்ச்சர் பண்ணி அவரோட லேண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கைப்பற்றுறீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்றது தான் அவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஸோ டார்ச்சர் ஆக்ட், டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ நடைமுறையில் இருந்துச்சு. இந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் அபாலிஷ் பண்ணணும். டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கவே கூடாது அப்படின்றதும் இந்த டார்ச்சர் ஆக்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு டார்ச்சர் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது யார் அப்படின்னா இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனை சேர்ந்தவங்க. ஸோ அப்போ டார்ச்சர் ஆக்டை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறாங்க. அதை அபாலிஷ் பண்ணுறதுக்கு டார்ச்சர் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் போடுறதுக்கும் காரணமாக இருந்தது யார் அப்படின்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஒரு பர்டிகுலர் டைம், அதாவது 1862 மேலே இந்த டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் மெட்ராஸ் பிரசிடென்சியில் நடைமுறையில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு. இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு மேஜர் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இதை தாண்டி வேறு இதிலெல்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப சீரியஸான இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தில். என்ன அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டியன் மிஷினரிஸ்க்கு அதிகமான சப்போர்ட் பண்ணுறீங்க, ஸோ அந்த சப்போர்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா குறைச்சிக்கோங்க. ஸோ கிறிஸ்டியன் மிஷினரிக்கு மட்டும் பண்ணுற ஒரு சப்போர்ட்டை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்றதும் இவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவில் ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. இதை தாண்டி வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா நிலவரிகளையுமே ஆக்சுவலி இவங்க வந்து தடை பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சியில் நிலவின ஜமீன்தாரி முறையும் தடை பண்ணணும், ராயட் வாரி முறையும் தடை பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா வரிமுறைகளையுமே வந்து நீங்கள் தடை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேஜரான விஷயமாக சொன்ன ஒரு ஆர்கனைசேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். அப்போ இவங்க இதை எப்போ சொன்னாங்க, இதனால் வந்து டார்ச்சர் கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எப்படி வந்து பிரிட்டிஷ்கிட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான வரிகளெல்லாம் செலுத்த முடியாது, அதை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க அப்படின்றத ஒரு பெட்டிஷனாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களோட முதல் பெட்டிஷன் அப்படின்றத வந்து டிசம்பர் 1852 பிரிட்டிஷ்க்கு போய் சேருது. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டிஷன், இத்தனை அப்ஜெக்டிவ் எல்லாம் சேர்ந்த ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் எப்போ போகுது அப்படின்னா டிசம்பர் 1852 பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. அப்போ பிரிட்டிஷ் இதை வந்து ஆராயணும், இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஸோ பிரிட்டிஷ் இதை எப்போ ரிவ்யூ பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா மார்ச் 1853, அதாவது அதுக்கு அடுத்த வருஷம். ஸோ இவங்க கொடுக்குறது எப்போ அப்படின்னா வந்து டிசம்பர் 1852 பெட்டிஷனை பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனை ஆராயிற டைம் எப்போ அப்படின்னா வந்து மார்ச் 1853. ஸோ பிரிட்டிஷ் வந்து லண்டனில் இந்த பெட்டிஷனில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணுறாங்க. ஸோ அப்படி ரிவ்யூ பண்ணது விதமாக அவங்க ஒருத்தரோட தலைமையில் ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க. அவரோட பேர் தான் என்ன அப்படின்னா செய்மோர். ஸோ செய்மோர் அப்படின்றவரோட தலைமையில் ஒரு கமிஷன் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த கமிஷன் எப்போ மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வராங்க அப்படின்னா அக்டோபர் 1853 வராங்க. அப்போ செய்மோர் கமிஷன் அப்படின்றது இவங்களோட ஃபர்ஸ்ட் பெட்டிஷனோட ஒரு ரிசல்ட்டாக வர கமிஷன் தான் செய்மோர் கமிஷன். 1853 அக்டோபர் எங்கே வராங்கன்னா மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வராங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு 4 to 5 places போய் ரிவ்யூ பண்ணுறாங்க. பட் இவங்க ரிவ்யூ பண்ணாங்க எல்லாமே பார்த்தாலும்
இதோட ரிசல்ட் அப்படின்ற விஷயம் சரியாக இல்லை. ஏன் அப்படின்னா, அதே வருஷம் டிசம்பர் 1853 டார்ச்சர் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்காக போடுறாங்க. இந்த டார்ச்சர் ஆக்டில் நம்ம மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் கேட்ட எந்த விஷயத்தையுமே வந்து இன்வால்வ் பண்ணாமல் இருக்காங்க இந்த பிரிட்டிஷ். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அப்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நார்மலாக வந்து அப்படியே விட்டுடுறாங்க அப்படின்னும் பொழுது, நம்ம அடுத்த செகண்ட் பெட்டிஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா திருப்பியும் கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஒரே ஒரு தடவை கோரிக்கை கொடுத்துருக்கோம், அந்த கோரிக்கை வந்து நிறைவடையல அப்படின்னா அதோட நிறுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்களோட செகண்ட் பெட்டிஷனையும் திருப்பியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களோட செகண்ட் பெட்டிஷனில் கிட்டத்தட்ட 14,000 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து சைன் பண்ணி இவங்களோட செகண்ட் பெட்டிஷனை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெட்டிஷன் வந்தது டிசம்பர் 1852, அதை பிரிட்டிஷ் ரிவ்யூ பண்ணது மார்ச் 1853. அதோட ரிசல்ட்டாக வந்தது தான் சேமோர் கமிஷன் அப்படின்ற ஒரு விஷயம். அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 1853 வராங்க. பட் டிசம்பர் மாதம் 1853 ரிலீஸ் பண்ண சார்ட்டர் ஆக்டில் எந்த ஒரு ஆயத்தமான விஷயமும் இந்தியன் நேட்டிவ் அசோசியேஷன் சார்பாக இல்லாத காரணத்தினால இந்தியன் நேட்டிவ் அசோசியேஷன் அவங்களோட செகண்ட் பெட்டிஷனையும் வந்து அனுப்புகிறாங்க. ஸோ அதில் கிட்டத்தட்ட 14,000 மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே போயிட்டு இருந்த இந்த ஆர்கனைசேஷன் 1866 இந்த லக்ஷ்மி நரசு, அதாவது இந்த ஆர்கனைசேஷனை ஃபவுண்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இறந்து போகிறாரு. ஸோ அப்போயே இதோட செயல்பாடுகள் அப்படின்ற ஒரு விஷயம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ 1866 யார் இறந்து போகிறா அப்படின்னா வந்து லக்ஷ்மி நரசு அப்படின்றவர் இறந்து போகிறாரு. அப்போயே இதோட செயல்பாடுகள் குறைஞ்சி 1881 இந்த ஆர்கனைசேஷன் அப்படின்றது முற்றிலுமாக இல்லாத ஒரு நிலைமைக்கு வருது. ஸோ இதுதான் தமிழகத்தில் உருவான முதல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா February 26, 1852 ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன். இதுதான் தமிழகத்தோட முதல் அசோசியேஷன், பிரிட்டிஷை எதிர்த்து இல்லைனா அவங்கக்கிட்ட வந்து பெட்டிஷன்லாம் கொடுத்த ஒரு அசோசியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த ஒரு அசோசியேஷன் தான் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது இன்னும் நிறைய அசோசியேஷன், இம்பார்ட்டன்ட் அசோசியேஷன் இருந்துச்சு. பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது, அதை நான் எல்லா மக்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வேணும். ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் ஒரு கம்யூனிகேஷனாக வந்து அப்போ செயல்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ பத்திரிகைகள் அப்படின்றதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சு எதில் அப்படின்னா வந்து இந்த விடுதலை போராட்டத்தில். ஏன் தமிழ்நாட்டில் அதிகப்படியான பத்திரிகைகள் உருவாச்சு, அதோட காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1861 வந்து இந்தியன் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்து போட்டிருப்பாங்க. இந்த ஆக்ட் மூலமா ஹைகோர்ட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து இந்தியாவில் ஒரு மூணு ஸ்டேட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. ஸோ 1862 மெட்ராஸ், பாம்பே, கல்கத்தா இந்த மூணு ப்ராவின்சஸ்லேயுமே வந்து ஹைகோர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போது ஹைகோர்ட் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஜட்ஜஸ் இந்த மாதிரியான விஷயம் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் முதலாக இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் டி முத்துசுவாமி, டி முத்துசுவாமி அப்படின்றவர் தான் இந்தியாவோட முதல் ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்தியன் ஜட்ஜ், முதல் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஜட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1877 மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ டி முத்துசுவாமி அப்படின்றவரை 1877 மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ அப்பாயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒட்டுமொத்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்க அத்தனை பத்திரிகைகளையுமே இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே வந்து இவர் ஒரு கேலி சித்திரமாக மட்டும்தான் வந்து உருவாச்சு காமிக்கிறாங்க. அப்போது ஏன் இந்த மாதிரியான விஷயம், ஸோ ஏன் முத்துசுவாமி அப்படின்ற ஒரு இந்தியன் ஜட்ஜ் வந்து உள்ளே வரப்போ எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு விஷயம்
மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த அத்தனை பத்திரிகைகளுமே பிரிட்டிஷோட சேர்ந்தவங்க நடத்தின பத்திரிகைகளாக மட்டும்தான் இருந்துச்சு. அப்போது ஆப்வியஸ்லி பிரிட்டிஷால் நடத்தப்படுற ஒரு பத்திரிகைனா கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸ் யாராவது முன்னாடி வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கமெண்ட் பண்ணுறதுல எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ பத்திரிகைகள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா மக்களுக்குமே போய் சேருது அப்படின்னா நமக்கான பத்திரிகைகளை நாம் உருவாக்கிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. அப்படி உருவாக்கப்பட்ட முதல் பத்திரிகை மெட்ராஸ் பிரசிடென்சியில் என்ன அப்படின்னா தி ஹிந்து. ஸோ 1878 மெட்ராஸ் பிரசிடென்சியில் உருவாக்கப்பட்ட முதல் பத்திரிகை என்ன அப்படின்னா வந்து த ஹிந்து அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நண்பர்கள் சேர்ந்து உருவாக்கின ஒரு நியூஸ் பேப்பர் தான் என்ன அப்படின்னா தி ஹிந்து அப்படின்றது. பட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட பேர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த ஹிந்து அப்படின்றதோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 6 நண்பர்களாக இருந்தாலும் அதில் ரெண்டு இம்பார்ட்டண்டான பர்சன் இருக்காங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர். ஸோ இன்னொருத்தர் யார் அப்படின்னா வந்து விஜயராகவாச்சாரி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ளஸ் இவங்களோட நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து ஆரம்பித்த நியூஸ் பேப்பர் தான் என்ன அப்படின்னா த ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பர். 1878 ஆரம்பித்தாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆரம்பிக்கப்பட்ட முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சுப்பிரமணியர் ஐயர் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் இன்னொரு ஒரு நியூஸ் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுதான் என்ன அப்படின்னா ஸ்வதேசி மித்ரன். இன்னொரு நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா ஸ்வதேசி மித்ரன். இந்த ஸ்வதேசி மித்ரன் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மொழியில் வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை எது அப்படின்னா வந்து ஸ்வதேசி மித்ரன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், தமிழ் மொழியில் வெளியிடப்பட்ட முதல் பத்திரிகை. ஸோ தமிழ் நியூஸ் பேப்பர் ஸ்வதேசி மித்ரன். அப்போ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுற வருஷம் என்ன அப்படின்னா 1891. ஸோ 1891 ஸ்வதேசி மித்ரன் அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து வீக்லி நியூஸ் பேப்பராக இருக்குது, தட் மீன்ஸ் வார இதழாக இருக்குது. இந்த வார இதழ் எப்போ நாளிதழாக மாறுச்சு, வீக்லி நியூஸ் பேப்பர் எப்போ டெய்லி நியூஸ் பேப்பராக ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1899 தான் இது டெய்லி நியூஸ் பேப்பராக ஆச்சு. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய பத்திரிகைகள் இருந்துச்சு, பட் ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த ரெண்டு பத்திரிகைகளுமே ரொம்ப முக்கியமான பத்திரிகைகள். இதில் இந்த ஸ்வதேசி மித்ரன் அப்படின்ற பத்திரிகை தான் விஓசி வந்து விஓசியை பற்றி, விஓசி என்னென்ன பரப்புரையெல்லாம் பண்ணுறாரு, விஓசியோட ஸ்பீச்சஸ் என்ன, விஓசினா யார் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக வந்து விஓசி பற்றியான விஷயத்தை சொன்ன ஒரு நியூஸ் பேப்பர் எது அப்படின்னா ஸ்வதேசி மித்ரன் அப்படின்ற நியூஸ் பேப்பர். அப்போ இந்த ரெண்டு நியூஸ் பேப்பர் தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் இல்லை, இதை தாண்டி இன்னும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ஒவ்வொரு லீடர்ஸ் வரும்போது அந்தந்த லீடர்ஸ் என்னென்ன நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா வந்து மேஜராக நியூஸ் பேப்பர்ஸ் என்ன ரோல் ப்ளே பண்ணுச்சு அப்படின்றது. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்பொழுது நிறைய ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னு சொன்னோம், ஆனால் ஒரே ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும்தான் பார்த்தோம், அதான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்றது. அது 1881 ஸ்டாப் ஆகிடுது. அப்போ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்குன்னு எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் இல்லையா அப்படின்னு பார்த்தா இருந்துச்சு. அதுக்கப்புறம் உருவாகப்பட்ட மிக முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா. மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ நம்மளுக்கு எல்லாத்தோட டேட்டும் எல்லாத்தோட இயர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா May 16, 1884 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்றது என்னைக்கு ஆரம்பித்தாங்க அப்படின்னா வந்து May 16, 1884. அப்போது இதுக்குன்னு ஒரு ஃபவுண்டர் இருப்பாங்க, அவங்க யார், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ இதோட ஃபவுண்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான பர்சன் இருக்காங்க, நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் யார் அப்படின்னா பி அனந்த சார்லு. ஸோ நெக்ஸ்ட்
ஸோ மெட்ராஸ் மகாஜன் சபா அப்படின்றதோட ஆரம்பித்ததில் ரொம்ப முக்கியமான இரண்டு தலைவர்கள் யார் அப்படின்னா வந்து பி அனந்தச்சார். ஸோ இவர் இல்லாமல் வேறு யார் அப்படின்னு பார்த்தா ரெங்கையா நாயுடு. ஸோ பி அனந்தச்சார்லு, ரெங்கையா நாயுடு மற்றும் இன்னும் நிறைய பேரோடு சேர்ந்து ஆரம்பித்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்னென்னா மெட்ராஸ் மகாஜன சபா. அப்போது ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு தலைவர், செயலாளர் அதாவது பிரசிடென்ட் இருப்பாங்க, அதே மாதிரி செக்ரட்டரி இருப்பாங்க. அப்போது இந்த ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா ரெங்கையா நாயுடு அப்படின்றவர் தான் இந்த ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக செயல்பட்டார். ஸோ இவர் தான் வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவோட முதல் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பி அனந்தச்சார்லு யார் அப்படின்னா இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட செக்ரட்டரியாக செயல்பட்டவர் தான் யார் அப்படின்னா வந்து பி அனந்தச்சார்லு. அப்போது மெட்ராஸ் மகாஜன சபா சரி ஆரம்பிச்சிட்டாங்க, இதோட கொள்கைகள் என்ன, இதையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இதோட அத்தனை அப்ஜெக்டிவ்ஸுமே யார் மாதிரியே இருக்கும் அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட அப்ஜெக்டிவ்ஸ் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அப்போ இவங்களோட கொள்கைகள் என்ன, இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சேம் எப்பவும் போல் மேஜராக நம்ம ஊரில் இருந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து டேக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போது வரிகளை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கள், இல்லை வரிகள் வாங்காதீங்க. அப்போ ரிடக்ஷன் ஆஃப் டாக்ஸேஷன் அப்படின்றது தான் இவங்களோட பொதுவான கொள்கையாகவும் இருந்துச்சு. வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்போ இருந்த காலகட்டத்தில் இங்கிலாண்டில் மட்டும்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளும் ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மேலே இந்தியாவில் இருக்க நிறையா பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எஜுகேட்டட் இந்தியன்ஸ் அப்படின்ற ஒரு நிலைக்கு வரும்பொழுது இவங்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக லண்டன் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாராலையுமே என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்கிலாந்துக்கு போயிட்டு வர ஒரு சுச்சுவேஷன் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்போது இந்த எக்ஸாம்ஸை லண்டனில் நடத்துகிறீங்களோ அதே டைமில் சைமன்டேனியஸாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து இந்தியாலேயும் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களோட மேஜரான கொள்கையாக இருந்துச்சு. வேறு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிகப்படியான நிதிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து மிலிட்ரியில் போய் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக மிலிட்ரிக்கு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரை வந்து ரெடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ரிடக்ஷன் ஆஃப் மிலிட்ரி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்ற ஒரு விஷயமும் இவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருந்துச்சு. ஸோ இதை தாண்டி நாமினேட்டட் மெம்பர்ஸாக வந்து இந்தியன்ஸை அதிகப்படியாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அசம்பிளிக்கு அனுப்புங்க. லண்டனில் இருக்கிற இந்தியன் கவுன்சிலை ஹெராடிகேட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு இந்தியாவில் ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரியான நிறைய கொள்கைகளை கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் என்ன அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா 1896 காந்திஜி மெட்ராஸ் மகாஜன் சபாவோடு வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பார். 1896 மகாத்மா காந்திஜி வந்து மெட்ராஸ் மகாஜன சபாவில் ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பார். அதே மாதிரி இந்த ஆர்கனைசேஷனோட கோல்டன் ஜூப்ளி அதாவது பொன் விழா ஆண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோல்டன் ஜூப்ளியில் யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பா அப்படின்னா வந்து ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் இந்த ஆர்கனைசேஷனோட பொன் விழா அதாவது கோல்டன் ஜூப்ளியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த ஆர்கனைசேஷன் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைமில் இந்த ஆர்கனைசேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட மர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதுதான் இந்தியன் மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபா அப்படின்னும் பொழுது May 16, 1884 ஆரம்பிக்கிறாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ பி அனந்தச்சார்லு, ரெங்கையா நாயுடுவால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். ரெங்கையா நாயுடு இதோட முதல் தலைவர், ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக இருக்கார். பி அனந்தச்சார்லு இதோட செக்ரட்டரியாக இருக்கார். ஸோ இவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றத ஆல்ரெடி சொன்னோம். ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 1896 காந்திஜி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு இந்த மெட்ராஸ் மகாஜன் சபாவில். அதே மாதிரி இதோட கோல்டன் ஜூப்ளியில் யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்றவர் வந்து இதோட கோல்டன் ஜூப்ளியில் பார்ட்டிசிபேட் பண்ணார். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்கனைசேஷன் எப்போது அப்படின்னா 19th century கரெக்டாக 19th century நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்த ஆர்கனைசேஷன். ஸோ நம்ம இந்த ஆர்கனைசேஷன் பார்க்கும்போது இதோட வருஷம் பார்த்தோம் 1884 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்தியாவில் ரொம்ப முக்கியமான வருஷம் எது அப்படின்னா 1885. ஸோ இது ஏன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் தான் என்ன அப்படின்னா 1885.
அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தமிழ்நாட்டோட பங்கு என்ன இருந்துச்சு, ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 ஆரம்பிக்கப்பட்ட இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்குமே பேஸ் அப்படின்றது எந்த ஊர் தான் அப்படின்னா நம்ம மெட்ராஸ் தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தியோசபிக்கல் சொசைட்டி, அதாவது பிரம்ம ஞான சபை அப்படின்ற ஒரு விஷயம், தியோசபிக்கல் சொசைட்டி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தெரியும், மெட்ராஸில் இருக்குது, அடையார் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ இந்த பிரம்ம ஞான சபையில் 1884 டிசம்பரில் ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த மீட்டிங்க்கு இந்தியாவிலேருந்து நிறைய நேஷனல் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி பார்க்கும்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேஷனல் லீடர்ஸ் யாரெல்லாம் இந்த மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி, டி கே திலங், தாதாபாய் நவ்ரோஜி, இன்னும் நிறைய லீடர்ஸ் இருந்தாங்க. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ இவங்க எல்லாருமே தியோசபிக்கல் சொசைட்டியோட மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு வராங்க. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் என்ன ஆகுது அப்படின்னா, வந்து அப்போது இருந்த திவான் ரகுநாதர் ராவ், திவான் ரகுநாதர் ராவ் வீட்டில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராவின்சஸ்லேயுமே ஒவ்வொரு விதமான ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது அந்த ப்ராவின்சஸை சேர்ந்து தான் மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்குமே சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப கரெக்டாக இருக்கும், அது ரொம்ப சரியான முறையில் செயல்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் உருவாகுது. அப்படி உருவானது தான் என்ன அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல தான் டிசைட் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு ஆர்கனைசேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம், அந்த ஆர்கனைசேஷனுக்கு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேரை சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் அதாவது 1885 டிசம்பர் மாதம் இதோட முதல் கூட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அது நடந்த இடமும் எது அப்படின்னா நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றது தான். பட் இதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா, தியோசபிக்கல் சொசைட்டியோட மீட்டிங் அடையாரில் மெட்ராஸில் நடந்தப்போ தமிழ்நாட்டில் இருந்த சில தலைவர்கள் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தாங்க, ரொம்ப முக்கியமான சில தலைவர்கள் வந்து அதில் பங்கெடுக்காமல் இருந்தாங்க இந்த மீட்டிங்கில். ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா, சுப்பிரமணிய ஐயர், எல்லாருக்குமே தெரியும் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர், அதே மாதிரி மெட்ராஸ் மகாஜன் சபாவோட ரெண்டு இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ்னு சொல்லப்படுற ரங்கையா நாயுடு, பி அனந்தச்சார்வி, இவங்க மூணு பேருமே இந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. அப்போது இந்த இடம்தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்றதுக்கு வந்து ஒரு பேஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுது. ஸோ லேட்டர் ஆன் 1885 பாம்பேயில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட முதல் செஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. ஓகே, ஸோ இப்போது 1885 ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் செஷன் பாம்பேயில் நடக்குது. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சு இதில் எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா 72 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்கள தான் வந்து பிரேவ் 72 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, இல்லை யார் பார்ட்டிசிபேட் பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேட்டடாக இருந்த ஒரு இடம் தான் என்னென்னா மெட்ராஸ் பிரசிடென்சி. ஸோ எல்லா நேஷனல் காங்கிரஸ் செஷனுக்குமே மெட்ராஸ்லேருந்து அதிகப்படியான மக்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் செஷன் தான் இந்த 72 பேரில் 22 மெம்பர்ஸ் மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து வந்தவங்க தான். ஸோ மொத்தம் 72 மெம்பர்ஸ், இந்த 72 மெம்பர்ஸில் 22 மெம்பர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து வந்தாங்க. ஸோ எஸ்பெஷலாக பார்க்கும் பொழுது இதுலேயுமே 16 பேர் மெட்ராஸ் மகாஜன சபாவை சேர்ந்துவாங்க. அப்போது 72 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க ஒட்டுமொத்த இந்தியாவிலேருந்து, அதில் மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து போனவங்க மட்டும் 22 பேர், இதில் மெட்ராஸ் மகாஜன சபாவை சேர்ந்தவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்னா 16 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதுலேயுமே ஒரு சிறந்த பெருமை இருக்குது தமிழ்நாட்டுக்கு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதோட ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷன், இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனோட ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷன், அதாவது முதல் தீர்மானம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நிறைவேற்றினது யாரு அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் ரிசல்யூஷனை பாஸ் பண்ணார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனோட தலைவராக உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படின்றவர் இருக்கார். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போது அடுத்தது செகண்ட் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் செகண்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் நடந்த இடம் கால்கட்டா. ஸோ இங்கே எத்தனை பார்ட்டிசிபென்ட் பண்ணாங்க, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா 47 பேர் போனாங்க செகண்ட் ஐஎன்சி மீட்டிங்க்கு, இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செகண்ட் மீட்டிங்க்கு மெட்ராஸ் வந்து போனவங்களோட எண்ணிக்கை வந்து 47 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஃபர்ஸ்ட் செஷன் பாம்பேயில் நடந்துச்சு, செகண்ட் செஷன் கால்கட்டாவில் நடந்துச்சு. இந்த ரெண்டு செஷன்லேயுமே மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவங்களோட பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ தேர்ட் செஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதோட இடமாக எது மாறிச்சு அப்படின்னா வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி மாறிச்சு. ஸோ தேர்ட் ஐஎன்சியோட தேர்ட் செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா மெட்ராஸில் நடந்துச்சு. ஸோ மெட்ராஸில் எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா, இப்போது 1000 விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது 1000 லைட் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதோட பழைய பேர் என்ன அப்படின்னா மக்கீஸ் கார்டன். ஸோ 1000 விளக்கு சொல்கிற இந்த இடத்துல மக்கீஸ் கார்டனில் தான் இந்த தேர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட செஷன் நடந்துச்சு. இந்த தேர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனுக்கு நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்பெஷாலிட்டி, இதில் தான் முதல் முதலாக ஒரு முஸ்லீம் தலைவர் வந்து இருந்தார். ஸோ ஐஎன்சியோட பிரசிடெண்ட்டாக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முஸ்லீம் இருந்தது எந்த செஷன் அப்படின்னா மெட்ராஸ் செஷன். ஸோ அவரோட பேர் தான் பத்ருதீன் தியாப்ஜி அப்படின்றவர். அப்போ தேர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷனில் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா பத்ருதீன் தியாப்ஜி. இவரை தாண்டி, இதை தாண்டி வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது அப்படின்னா, மொத்தம் 3 செஷன் நடந்திருக்கு. இந்த 3 செஷனில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஓப்பன் கிரவுண்டில் நடந்த முதல் செஷன் எது அப்படின்னா இந்த ஐஎன்சியோட தேர்ட் செஷன், அதாவது மெட்ராஸ் செஷன் தான் ஓப்பன் கிரவுண்டில் நடந்த ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செஷன் நடந்ததுக்கான ஒட்டுமொத்த செலவுமே வந்து மக்கள் கிட்டேருந்து ஃபண்டாக வாங்கின காசு மூலியமாக தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா செலவு பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் எதுக்கு இம்பார்ட்டண்ட்டாக வருது அப்படின்னா இந்த தேர்ட் மெட்ராஸ் செஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இந்த தேர்ட் மெட்ராஸ் செஷன்லேருந்து எவ்வளோ பேர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 362 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து மட்டும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 609 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க, அதில் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருந்து மட்டும் 362 மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஐஎன்சியோவில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸில் நடந்த ஒரு செஷன். மெட்ராஸில் இந்த ஒரு செஷன் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை, இதை தாண்டி இன்னும் ஒரு 7 செஷன்ஸ், ஒட்டுமொத்தமாக மெட்ராஸில் 7 செஷன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வரைக்குமே வந்து நடந்திருக்கு. ஸோ வேறு என்ன ஸ்பெஷல், அப்போ ஐஎன்சியோட மெட்ராஸை சேர்ந்தவங்களுக்கு வேறு என்ன இம்பார்ட்டண்டான விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ 1926 இந்த 2 வருஷத்தில் நடந்த ஐஎன்சி செஷனோட தலைவர்களாக யார் இருந்தாங்க அப்படின்னா மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்தவங்க தான் என்ன அப்படின்னா இந்த 2 செஷனில் ஐஎன்சியோட தலைவராக இருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது 1920 செஷன் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நாக்பூரில் நடந்துச்சு. ஸோ 1920 செஷன் வந்து எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னா நாக்பூர். ஸோ இதோட தலைவராக செயல்பட்டவர் யார் அப்படின்னா விஜய ராகவாச்சாரியார் அப்படின்றவர் தான் இந்த நாக்பூர் செஷனோட தலைவராக இருந்தார். 1920 நாக்பூர் செஷன். ஸோ இதோட ஹெட்டாக செயல்பட்டவர் யார் அப்படின்னா விஜய ராகவாச்சாரியார். ஸோ ஏன் இந்த செஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில்
ஒரு மாஸ் மூமெண்ட் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் மாஸ் மூமெண்ட் ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முதல் மூமெண்ட் எது அப்படின்னா வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடத்தலாம் அப்படின்ற ஒரு ரிசல்யூஷனை பாஸ் பண்ண செஷன் இந்த நாக்பூர் செஷன். ஸோ அந்த வகையில் இந்த செஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷன். அதுக்கடுத்தது வேறு எப்போ வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1926. ஸோ 1926 செஷன் எங்கே நடக்குது அப்படின்னா அசாம் மாநிலத்தில் இருக்க கவுஹாத்தி அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்குது. ஸோ 1926 செக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னா அசாமில் கவுஹாத்தி அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்குது. இதில் யார் தலைவராக இருக்காங்க அப்படின்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார். ஸோ இந்த செஷனோட தலைவராக யார் இருக்கா அப்படின்னா ஸ்ரீனிவாச ஐயங்கார் அப்படின்றவர் இருக்கார். ஸோ இதுதான் வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கும் அதே மாதிரி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கவங்களுக்குமான ஒரு பாண்டிங் அப்படின்ற மாதிரியான சொல்லலாம். ஏன்னா த்ரூ அவுட் பார்க்கும் பொழுது மெட்ராஸ் பிரசிடென்சியை சேர்ந்த பல தலைவர்கள் எதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ மெட்ராஸ் மகாஜன சபாவில் இருந்து எத்தனை பேர் போனாங்க, மெட்ராஸ் பிரசிடென்சிலேருந்து எவ்வளோ பேர் போனாங்க, ஸோ இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்க்கும் மெட்ராஸ் பிரசிடென்சியில் இருக்கவங்களுக்கும் என்ன மாதிரியான பாண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதோட செஷன்ஸ் மூலியமாகவே தெரிய வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே இருந்த ஆர்கனைசேஷன்ஸ் என்ன, இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸோட மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு இருந்த ரிலேஷன்ஷிப் என்ன, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்த்தோம். அப்போ நம்ம எந்த இடத்துக்கு வந்துட்டோம் இப்போ அப்படின்னா 1885 அப்படின்றது இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்க்கும் பொழுதே 1885 1947 அப்படின்ற இந்த டைம் பீரியடை வந்து ஒரு மூணாக பிரிப்போம் எப்போவுமே, 1885 1947. அதாவது மாடரேட் ஃபேஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃபேஸ், இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டில் கொஞ்சம் கீழே வந்தவங்க தான் யாருன்னா ரெவல்யூஷனரி டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அட்லாஸ் காந்தியன் ஃபேஸ், அதாவது மிதவாதிகளின் காலம், தீவிரவாதிகளின் காலம், அடுத்தது வந்து காந்திய காலம் அப்படின்னு சொல்லி இந்த இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டை வந்து ஒட்டுமொத்தமாகவே மூணாக பிரிக்கும். அங்கே என்ன பண்ணோமோ அதே விஷயத்தை தான் என்ன பண்ண போகிறோன்னா தமிழ்நாட்டிலையும். ஏன்னா தமிழ்நாட்டில் மிதவாதிகளோட தலைவர் யார், யாரெல்லாம் மிதவாதிகளாக இருந்தால், அதே மாதிரி தமிழ்நாட்டில் தீவிரவாதிகளோட தலைவர் யார், யாரெல்லாம் தீவிரவாதிகளாக இருந்தால் என்னென்ன செயல்பாடுகள்லாம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இந்த செஷனில் பார்க்கப்போம். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மாடரேட் ஃபேஸ், மிதவாதிகளின் காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ யார் இந்த மிதவாதிகள், இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்கிற அத்தனை பேருமே எஜுகேட்டட் இந்தியன்ஸ், அதாவது படிப்படிவு பெற்ற இந்தியர்களாக மட்டுமே இருந்தாங்க மேக்ஸிமம். ஸோ இவங்க எல்லாருமே அப்போ அந்த காலத்தில் படிப்பறிவு அப்படின்னும் பொழுது அந்த படிப்பு யாருக்கு தான் கிடைச்சிச்சு அப்படின்னா மேல்தட்டு மக்கள் தான், அதாவது அப்பர் கிளாஸ் பீப்புள்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து மேக்ஸிமம் இந்த மாடரேட் ஃபேஸ்க்குள்ளே வரவங்களாக இருந்தாங்க. ஸோ இவங்க பிரிட்டிஷை அதிகப்படியாக ட்ரஸ்ட் பண்ணாங்க. ஸோ பிரிட்டிஷ் கண்டிப்பாக நம்ம கேட்குறது எல்லாமே வந்து செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அதிகப்படியாக அவங்கள ட்ரஸ்ட் பண்ணது யார் அப்படின்னா வந்து இந்த மாடரேட்ஸ். ஸோ இவங்களோட அப்ஜெக்டிவ்ஸை வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ட்ரிப்பிள் பி ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிப்பிள் பி ஃபார்மெட் அப்படின்னா என்னென்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, எதுனாலுமே வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, பெட்டிஷன்ஸாக எல்லாத்தையுமே கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா லெட்டர் எழுதி ப்ரப்போசல்ஸ் மாதிரி தருவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி. இதை தான் வந்து ட்ரிப்பிள் பி ஃபார்மெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே விஷயத்தை தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகளும் வந்து கடைபிடிச்சாங்க. அப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் மிதவாதிகளாக இருந்தாங்க, ஸோ அந்த மிதவாதிகளோட தலைவராக யார் செயல்பட்டா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே மிதவாதிகளின் தலைவர், அதாவது ஃபாதர் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ அப்போ கோபாலகிருஷ்ண கோகலேவை ஃபாலோ பண்ண அத்தனை பேருமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மிதவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தமிழ்நாட்டுக்குமே மிதவாதிகளுக்குன்னு ஒரு தலைவர் கண்டிப்பாக இருப்பார். அப்போது தமிழ்நாட்டோட மிதவாதிகளின் தலைவரோட பேர் என்ன அப்படின்னா ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஸோ
ஃபாதர் ஆஃப் மாடரேட்ஸ் இன் தமிழ்நாடு யார் அப்படின்னா ஸ்ரீனிவாச சாஸ்திரி. ஸோ இவருக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கும். இவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா மிதவாதிகளுக்கெல்லாம் மிதவாதி, அதாவது மாடரேட்ஸ் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ரீனிவாச சாஸ்திரி அப்படின்றவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகளின் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரை தாண்டி வேறு யாரெல்லாம் இருந்தாங்க தமிழ்நாட்டில் மாடரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சு ஃபஸ்ட்டு சொல்ல போகிறது யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர். சுப்பிரமணிய ஐயரை பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா பார்த்துட்டோம். சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னாலே ஸ்ட்ரைக் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு நியூஸ் பேப்பர்ஸ், ஒன் இஸ் த ஹிந்து, அனதர் ஒன் இஸ் ஸ்வதேசி மித்ரன் அப்படின்றது. அப்போ இதை தாண்டி வேறு என்ன தெரியும் அப்படின்னா அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும். ஸோ வேறு என்ன ஸ்பெஷல் சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவில் எல்லா இன்சிடெண்ட்டுக்குமே ஒரு முன்னோடியாக செயல்பட்ட ஒரு இடம் எது அப்படின்னா வந்து தமிழகம் அப்படின்ற ஒரு பெருமை இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது 1856 விதவை மறுமண சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து 1856 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ விதவைகளுக்கு மறுமணம் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம், அது அவ்வளோ சீக்கிரம் யாருமே வந்து நடைமுறையெல்லாம் படுத்த மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் பிராமணை சேர்ந்த ஒருத்தர் தான் யாருன்னா சுப்பிரமணிய ஐயர். ஸோ அங்கே ரொம்ப ஆர்த்தடாக்ஸ்டாக இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில். ஸோ அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா தன்னோட விதவை பெண்ணுக்கு வந்து மறுமணம் பண்ணி வச்சுருப்பார். ஸோ இது ஒட்டுமொத்த இந்தியாவிலேயுமே வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சோஷியல் ஈவலாக கருதப்பட்ட ஒரு இடத்துல வந்து அதை வந்து இல்லை விதவைகளுக்கு மறுமணம் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தி காட்டின ஒரு தலைவர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு என்ன சுப்பிரமணிய ஐயரை பற்றியான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்தியாவில் சில பேர் மட்டும்தான் வந்து இந்த 1885 டைம் பீரியடில் வந்து எக்கனாமியை பற்றி பேசியிருப்பாங்க. பொருளாதாரம் அப்படின்னா என்ன, அதனால் மக்களுக்கு என்ன பயன், அதனால் என்ன விஷயம் அப்படின்றத பற்றி பேசின தலைவர்கள் ரொம்ப கம்மியான பேர் தான். ஸோ அப்படி பேசின தலைவர்களில் ஒருத்தர் யார் அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவர் யாருக்கு ஈக்குவலாக பேசுவாங்க அப்படின்னா வந்து கோபாலகிருஷ்ண கோகுலைக்கும் தாதாபாய் நவரோஜிக்கும் ஈக்குவலான ஒரு தலைவர் தான் யார் அப்படின்னா வந்து சுப்பிரமணிய ஐயர் அப்படின்ற ஒரு ஸ்பெஷாலிட்டியும் யாருக்கு இருக்குது அப்படின்னா சுப்பிரமணிய ஐயருக்கு இருக்குது. அப்போ ஸ்ரீனிவாச சாஸ்திரி சுப்பிரமணிய ஐயர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருந்த மிதவாதிகளா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை, இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்னும் ஒருத்தர் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் பிரபலியமான ஒரு நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா இந்தியன் ரெவ்யூ அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பர். ஸோ இந்த இந்தியன் ரெவ்யூ நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர் யார் அப்படின்னா நடேசன் அப்படின்றது. ஸோ ஜிஇஏ நடேசன் அப்படின்றவர் தான் வந்து இந்தியன் ரெவ்யூ அப்படின்ற ஒரு நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டர். இவரும் எதை சேர்ந்தவர் அப்படின்னா வந்து மாடரேட்ஸை சேர்ந்தவர். வேறு யார் மாடரேட்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா டி மாதவராவ். ஸோ இந்த டி மாதவராவும் எதை சேர்ந்தவர் அப்படின்னா மாடரேட்ஸை சேர்ந்தவர். இவருக்கான ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இவர் ரெண்டு இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவார். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா தேர்ட் காங்கிரஸ் செஷன் ஃபர்ஸ்ட் டைம் மெட்ராஸில் நடந்துச்சு இல்லையா, ஸோ அந்த காங்கிரஸ் செஷனை ஆர்கனைஸ் பண்ணவர் யார் அப்படின்னா இந்த டி மாதவராவ் அப்படின்றவர். தேர்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செஷன் மெட்ராஸில் நடந்ததில் அதோட அந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண ஒருத்தர் யார் அப்படின்னா மாதவரா. வேறு எதில் இவர் வருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1917 நம்ம தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த தன்னாட்சி இயக்கத்தோட ஒரு மீட்டிங் வந்து 1917 நடந்திருக்கும். அந்த 1917 நடந்த மீட்டிங்கோட தலைவராகவும் யார் செயல்பட்டிருப்பா, அந்த மீட்டிங்கோட பிரசிடெண்ட்டாகவும் யார் இருந்திருப்பா அப்படின்னா மாதவராவ் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருப்பார். ஸோ இவங்க தான் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மிதவாதிகள், ரொம்ப கம்மியான மிதவாதிகளை தான் பார்த்துருக்கோம். ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்த சர்டின் இம்பார்ட்டன்ட் மாடரேட்ஸ் யார் அப்படின்னா இவங்க எல்லோரும். ஓகே, அப்போது மக்களுக்காக போராடுறதுக்கு மிதவாதிகள் இருக்காங்க. மிதவாதிகள் இருக்கும் பொழுது ஏன் அதுக்கு அடுத்த ஃபேஸ்ன்னு சொல்லப்படுற தீவிரவாதிகள், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்றவங்க உருவானாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்றதுக்கு
ஒரு வருஷம் தான் எடுத்துக்காட்டாக இருக்கும். அதான் என்னென்னா 1905. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒன்றா இருந்த ஒரு இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ப்ராவின்ஸ்ன்னு சொல்லப்படுறா பெங்கால், வங்காளத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அதான் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடக்குது 1905. ஸோ யார் பிரிக்கிறாங்கன்னு தெரியும், லார்ட் கர்சன் பிரிக்கிறாரு. ஸோ அப்போ 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஒரு இடத்துல வந்து மாடரேட்ஸ் தோற்று போகிறாங்க. மாடரேட்ஸ் இத்தனை நாள் பிரிட்டிஷ் வந்து எல்லாமே நமக்கு சாதகமாக பண்ணும் அப்படின்னு நம்பி இருந்த ஒரு இடத்துல பிரிட்டிஷ் எதையுமே வந்து மாடரேட்ஸ்க்கு சாதகமாக பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்ச இடம் எது அப்படின்னா இந்த 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். ஸோ அப்போ உருவான இளைஞர்கள் தான் யார் அப்படின்னா வந்து தீவிரவாத இடத்த சேர்ந்தவங்க, அதாவது எக்ஸ்ட்ரிமெண்ட் ஃபேஸ் அப்படின்றது உருவான இடம் எது அப்படின்னா இந்த 1905. ஸோ இப்போ இந்த 1905 பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே வருஷத்தில் அவங்கள அப்போஸ் பண்ணுற விதமாக ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் 1905 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்வதேசி மூமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்நிய பொருட்களை எதிர்க்க போகிறோம், இந்திய பொருட்களை ஆதரிக்க போகிறோம். ஸோ அது மூலயமா உருவான ஒரு விஷயம் ஸ்வதேசி மூமெண்ட் அப்படின்றது. பட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்து ஆக்சுவலி யார் வந்து இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அதாவது தீவிரவாதிகளின் தலைவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாட்டோட தீவிரவாதிகளின் தலைவர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோலே ஒருத்தர் 1920 வந்து நாக்பூர் செஷனோட தலைவர் அப்படின்னு சொன்ன சேலம் விஜய ராகவாச்சாரியார் அப்படின்றவர் தான் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எதோட தலைவராக கருதப்பட்டார் அப்படின்னா வந்து தீவிரவாதிகளின் தலைவர். ஸோ எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி யாரை சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சேலம் விஜய ராகவாச்சாரியார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டோட தலைவர் யார் அப்படின்னா வந்து பாலகங்காதர திலகர். ஸோ பாலகங்காதர திலகர் என்ன பண்ணார் அப்படின்னா வந்து சேலத்தை தான் வந்து சவுத் இந்தியா பூனே அப்படின்னு சொன்னார், தென்னாட்டின் பூனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊரை சொல்கிறாங்க அப்படின்னா சேலம். ஏன் அப்படின்னா மகாராஷ்டிராவில் பூனேல தான் வந்து மேக்ஸிமம் ஆஃப் நேஷனல், அதாவது தீவிரவாதிகள் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து மேக்ஸிமமாக வெளியில் வந்த இடம் எது அப்படின்னா வந்து பூனே. அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியான தீவிரவாத தலைவர்கள் உருவான ஒரு இடம் எது அப்படின்னா வந்து சேலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து சேலத்தை வந்து தென்னாட்டின் பூனே, அதாவது சவுத் இந்தியாஸ் பூனா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா அப்படின்னா வந்து பாலகங்காதர திலகர். ஸோ சேலம் விஜய ராகவாச்சாரியார் அப்படின்றவரோட ஒரு ஆர்கனைசேஷனில் இருந்து அவரோட இடத்துலருந்து வந்த ஒருத்தர் தான் யார் அப்படின்னா ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்றவரும். ஸோ தெரியும் ஆனால் ராஜகோபாலாச்சாரியார் என்ன ஆகிறார் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு தீவிரவாத தலைவராக தான் வந்து உள்ளே வராரு. பட் போக போக என்ன ஆகுது அப்படின்னா, காந்திஜியோட கருத்துக்களில் அதிகமாக ஈர்க்கப்பட்டு அவர் தீவிரவாத தலைவர்லேருந்து என்னவா மாறுறாரு அப்படின்னா வந்து மாடரேட்ஸ், அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் மாடரேட்ஸ் அதாவது மிதவாதிகளின் தலைவராக வந்து மாறுறாரு ராஜகோபாலாச்சாரியார். ஸோ அப்போது வேறு யாரெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து தீவிரவாத தலைவர்களாக இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த ஸ்வதேசி மூமெண்ட்டில் உருவான மிகப்பெரிய தலைவர் தான் யார் அப்படின்னா விஓசி. ஸோ கப்பலோட்டிய தமிழன் விஓ சிதம்பரம் பிள்ளை அப்படின்றவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மிக முக்கியமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இவர் வந்து யாரோட டிசிப்பிள், யாரை இவர் ஃபாலோ பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து திலகரை ஃபாலோ பண்ணார். ஸோ அதனால் இவரை சவுத் இந்தியாஸ் திலக் அப்படின்னும் சொல்லுவாங்க. தென்னாட்டின் திலகர் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்க அப்படின்னா விஓசியை சொல்லுவாங்க. அப்போ விஓசி என்ன பண்ணார், ஏன் வந்து இவர் வந்து இவ்வளோ பிரபலமான ஒரு இடத்துக்கு வந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பைக்கவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்வதேசி அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபாரின் குட்ஸ் எல்லாத்தையுமே பைக்கவுட் பண்ண போகிறேன், இந்தியன் பொருட்களை மட்டும்தான் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த ஒரு இடத்துல அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா இந்த ஷிப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது. அப்போ கம்ப்ளீட்டாக இந்த ஷிப் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே யார்கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னா, கப்பல் துறைகள் அத்தனையுமே யார்கிட்ட தான் இருந்துச்சுன்னா பிரிட்டிஷ் கையில் தான் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ட்ரேடிங் பண்ணும் வணிகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நான் அதிகப்படியான டாக்ஸ் பே பண்ணுற வேண்டிய விஷயமா இருந்துச்சு.
அப்போ அதுவுமே வந்து யாருக்கான ஒரு சொந்த விஷயமா இருக்கணும் அப்படின்னா வந்து இந்தியர்களோட விஷயமா இருக்கணும். ஸோ அப்போ ஷிப் வாங்குகிற முடிவை வந்து எடுத்த முதல் தலைவர் யார் அப்படின்னா விஓசி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸோ ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயத்த 1906 உருவாக்குறாரு அக்டோபர் மந்த். ஸோ ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்போ உருவாகுது அப்படின்னா வந்து 1000 North உருவாகுது. ஸோ ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்ற ஒரு விஷயம் 1000 North அக்டோபர் 16 அன்னைக்கு உருவாக்குறாரு விஓ சிதம்பரம் பிள்ளை. ஸோ ஒரு ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை உருவாக்கிட்டாரு. ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு நிறைய பேரோட உதவிகள் மூலயமா வந்து 2 கப்பலை வாங்குறாரு. அதாவது இந்தியர்களுக்கான இந்தியாவிலேயே வந்து இந்தியர் உரிமை கொண்டாடுற அளவுக்கு ஒரு 2 கப்பலை வாங்குறாரு. ஸோ 2 ஷிப்போட நேம் என்ன? காளியா, லாவோ. ஸோ காளியா லாவோ அப்படின்ற பெயரில் 2 ஷிப்பை வந்து வாங்குறாரு யார் அப்படின்னா விஓ சிதம்பரம் பிள்ளை. ஸோ ஷிப் வாங்குறது அப்படின்ற விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது, அதுக்காக மணி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போது இந்த 2 ஷிப்பும் எவ்வளோக்கு வாங்குறாரு அப்படின்னா 1,00,000 வாங்குறாரு. ஸோ 10 lakhs வந்து இந்த 2 ஷிப்பை வாங்குறாரு. ஸோ 1,00,000 அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய அதிகமான ஒரு தொகை அப்படின்னும் பொழுது இந்த 1,00,000 இவர் ஒருத்தரே வாங்கலை. ஸோ இதை என்ன பண்ணுறாரு அப்படின்னா 40,000 ஷேராக வந்து பிரிக்கிறார். ஒரு ஷேர் வந்து 25 ரூபா அப்படின்னு சொல்லி 40,000 ஷேரை 1,00,000 வாங்கின 2 கப்பல் தான் என்ன அப்படின்னா காலியா லாவோ அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ இந்த ஷேர் எல்லாம் விற்கணும், இந்த ஷேரெல்லாம் விற்றா தான் மணி அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். அப்போ இந்த ஷேரை இவர் எல்லாருக்கிட்டேயும் விற்க வந்து இவருக்கு ரொம்ப உதவி செஞ்ச ஒரு தலைவர் யார் அப்படின்னா வந்து அரவிந்த கோஷ். ஸோ அரவிந்த கோஷ் அப்படின்ற தலைவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் ஒரு தீவிரவாத தலைவர், இந்தியாவை சேர்ந்த ஒரு தீவிரவாத தலைவர் தான் அரவிந்த கோஷ். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து இவர் அந்த ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்கார். அதே மாதிரி பால கங்காதர திலகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட நியூஸ் பேப்பரில் விஓசி வாங்கின கப்பல் பற்றியான விஷயத்தை வந்து எல்லா மக்களுக்கும் வந்து கொண்டு சேர்க்குறாரு. ஸோ அப்போ இந்த 2 பெரும் தலைவர்கள் வந்து விஓசிக்கு ரொம்ப அதிகமாக வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஒரு 40,000 ஷேராக வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த 40,000 ஷேரில் அதிகப்படியான ஷேரை 2 பேர் வாங்கினாங்க. ஸோ அவங்க யார், மேக்ஸிமம் ஷேர் ஹோல்டர்ஸ் யார் அந்த கப்பலில் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாண்டி துரை தேவர், இன்னொருத்தவங்களோட பேர் என்ன அப்படின்னா ஷாஜி பக்கீர். 40,000 ஷேர் இருந்துச்சு, பட் அதில் அதிகப்படியான ஷேர் ஹோல்டர்ஸாக இருந்தது இவங்க 2 பேர். ஸோ பாண்டிதுரை தேவர், இன்னொருத்தர் யார் அப்படின்னா வந்து ஷாஜி பக்கீர் அப்படின்றவங்க. ஸோ இப்படி 2 கப்பலை வந்து இந்தியாவுக்கு சொந்தமாக வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து விஓசி வாங்குறார். ஸோ விஓசி பற்றி வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸோ விஓசி அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1907 நடந்த சூரத் செஷன், சூரத் காங்கிரஸ் செஷன், அதாவது காங்கிரஸ் செஷனோட 1907 ஃபேஸ் எங்கே நடந்துச்சுன்னா சூரத்தில் நடந்துச்சு. இந்த சூரத் காங்கிரஸ் செஷனுக்கு வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த தலைவர்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து திலகர் சொன்னதாக அரவிந்த கோஷ் வந்து விஓசிக்கு ஒரு லெட்டர் கொடுப்பார். அதாவது தமிழ்நாட்டில் அதிகப்படியான தலைவர்கள் வந்து இந்த சூரத் மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்ற விஷயத்த திலகர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு லெட்டர் வந்து அரவிந்த கோஷ் யார்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா வந்து
விஓ சீட்டை கொடுக்குறாரு. ஸோ விஓசி கையில் இப்போ பெரிய பொறுப்பு இருக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய தலைவர்களை வந்து கொண்டு போய் வந்து சூரத் மாநாட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். ஏன்னா இதை சொன்ன தலைவர் யார் அப்படின்னா, அவர் யாரை தன்னோட குருவாக வச்சு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரோ அவர் திலகர் சொல்லியிருக்கார். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகப்படியான தலைவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு மாநாடாக எது இருந்துச்சு அப்படின்னா 1907 சூரத் செஷன் இருந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய பங்கு வகித்த ஒரு தலைவர் யார் அப்படின்னா விஓசி அப்படின்ற ஒருத்தர். சரி, அப்போது விஓசி பற்றி வேறு ஏதாவது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் 1908 கோரல் மில் ஸ்ட்ரைக், 1908 நவம்பர் மாதத்தில் கோரல் மில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஹேப்பன் ஆகுது. ஸோ இப்போ இந்த கோரல் மில் அப்படின்றது என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த மில்ஸ் எல்லாருமே, அங்கே இருக்கிற எல்லா மில்லுமே யாரோட இடத்துல யார் கையில் இருக்குது அப்படின்னா வந்து ஐரோப்பியர்கள் கையில் இருக்குது. ஸோ இந்த ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து, நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஊழியர்களுக்கு சரியான சம்பளம் தரது கிடையாது அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து பயங்கரமாக நடக்குது. அப்போது இந்த ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயம், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வெளில வந்து ஸ்ட்ரைக் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. இந்த ஸ்ட்ரைக்கு நடக்கிறதுக்கு காரணமே விஓசியோட ஸ்பீச்சஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் யார் சொல்கிறா அப்படின்னா பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. ஸோ விஓசி அப்படின்னு நம்ம எந்த இடத்துல படித்தாலும் விஓசி கூட இன்னொருத்தர் எப்போவுமே வந்து துணையாக இருப்பார். அவர் தான் யார் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா. ஸோ விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும் தாமிரபரணி ரிவர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நதிக்கரையில் அதிகப்படியான ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் போகிறாங்களோ அங்கே அத்தனை இடத்துலையுமே அந்த அளவுக்கு வந்து நம்மளோட விடுதலை உணர்வை வந்து பிரச்சாரம் பண்ண ரெண்டு தலைவர்கள் யார் அப்படின்னா விஓசியும் சுப்பிரமணிய சிவாவும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்கிற எல்லா கழகத்துக்குமே காரணமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையுமே கைது பண்ணுறாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட். ஸோ இவங்க ரெண்டு பேரையுமே March 1908 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைது பண்ணுறாங்க. March 1908 வந்து இவங்களை வந்து கைது பண்ணுறாங்க. லேட்டர் ஆன் இவங்களுக்கு வந்து தண்டனையும் தராங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தண்டனை தராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது விஓசிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ விஓசிக்கு எத்தனை ஆண்டு சிறை தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா 40 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. சுப்பிரமணிய சிவாவுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ இந்த 40 ஆண்டு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா இரட்டை ஆயுள் தண்டனைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட். ஸோ இதை எதிர்த்து நிறைய மேல்முறையீடு மனுக்கள் அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து விஓசி சார்பில் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த எந்த விஷயமும் என்ன ஆகலை அப்படின்னா வந்து ஒரு முடிவுக்கு வரலை. ஸோ லேட்டர் ஆன் என்ன ஆகுது அப்படின்னா, இவரோட தண்டனை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து குறைக்கப்படுது. ஸோ இவரோட அந்த தண்டனையை குறைச்சது யார் அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் பிரிட்டிஷ் பிரைவி கவுன்சில் இந்த 40 இயர்ஸ் அப்படின்ற இந்த இம்ப்ரிசன்மெண்ட் அப்படின்ற ஒரு தண்டனையை வந்து குறைக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் விஓசி அப்படின்றவரை வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் செஷனில் கண்டினியூ பண்ணலாம்.